இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதவாதிகள் எங்களை வந்து பாத்தீங்கன்னா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, தள்ளப்பட்டவங்க அவங்களுக்கு மத்தியில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லா பார்க்கக்கூடிய நபர்களும் மெய்சில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்வை கொடுக்குது. அதாவது யாரை பார்த்தால் ஈர்ப்பு வருதோ அந்த டிராப்ஸ் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 சொட்டு போட்டால் போதும். புது வண்டினா 10% மைலேஜ் கொடுக்கும், பழைய வண்டினா 30-40% வரைக்கும் கூட மைலேஜ் கொடுக்கும். எனர்ஜி ஹைடெக் பயோ பவர் இருக்கும், பயோ ஆயில் இது. இப்போ நம்ம முன்னாடி காமிச்ச ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த த லாஜிக்கல் இந்தியன் .com அதை அடிப்படையிலையும் விகடனில் வந்த வெளிப்படை அடிப்படையிலையும், இது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில், வெளிநாடுகளில் ஆல்ரெடி பேன், நீங்கள் கன்வர்ஷன் தெரப்பி பண்ணுறீங்கன்னா இது பேன், அது தடை விதிக்கப்பட்டது. அது உங்க குடும்பத்துல பண்ணாலுமே இப்ப ஜெர்மனி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளையவே கூட்டிட்டு போய் குடும்பத்தை விட்டு பிரிச்சு வச்சுட்டாங்க. இது நீ தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம பிள்ளைக்கே நம்ம சொல்லக்கூடாங்கிற எல்லாமே நிலைமை வந்து மேலை நாடுகள்ல வந்துருச்சு. இன்னைக்கு இந்த 2022 நியூஸ் படி, நான் இப்ப குறிப்பிட்ட நியூஸ் படி, இதுல கன்வர்ஷன் தெரப்பியை பேன் பண்ணணும்னு அரசு தன்னுடைய கொள்கையா வச்சிருக்க அதை அமல்படுத்தும் அப்படின்னு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்கு வந்து கன்வர்ஷன் தெரப்பியை பேன் பண்ணிடுவாங்க. இப்ப இதே நிலைமையில் போய் கொண்டிருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்கிற நம்பரை நீ இது தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்ப ஏன் என்னுடைய பையன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேயா இருக்கானா, எப்ப நீ தப்பு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்து வந்துடும். அதை வந்து நம்ம மிக மிக விரைவில் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால வந்து நாம இப்ப பேசுறதே கன்வர்ஷன் தெரப்பின்றாங்க. அதனால நீங்க மாறுங்க மாறாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, அதை நான் வந்து சொல்லி காட்டிடுறேன் இங்கவே. இது ஒவ்வொருவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய இப்ப நம்ம பின்விளைவுகளை குறிப்பிட்டோம், அல்லது வந்து உங்களுடைய மாரல் ஃபவுண்டேஷன் அற விழுமியத்தை முன்வைத்து நீங்க தவறுன்னு பட்டுச்சுன்னு சொன்னா உங்க நபர்களுக்கு தாராளமாக சொல்லுங்க. அப்படிதான் திரும்ப திரும்ப சொல்றது தான், இது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதவாதிகள் எங்களை வந்து பாத்தீங்கன்னா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, நாங்களா வந்து பாத்தீங்கன்னா புறந்தள்ளப்பட்டவங்க அவங்களுக்கு மத்தியில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க பாய்? அதாவது இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபரையும் வெர்பலி பிசிக்கலி சொல் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தக்கூடாது. இறைவன் வந்து இருக்கையிலேயே மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இறைவனுக்கு இணை வைப்பது, இறைவன் அல்லாத மற்றவைகளை வணங்குவது. அப்படி செய்யக்கூடிய நபர்களை தான் அந்த அதை தான் மிக உயர்ந்த பாவம்னு சொல்றான் இறைவன் தன்னுடைய குரான்ல. அப்ப அந்த நபர்களையே அடிக்கக்கூடாது, அந்த நபர்களே நீங்க திட்டக்கூடாது, அவர்கள் வணங்கக்கூடியதை நீங்க திட்டக்கூடாது. குரான்ல 6வது அத்தியாயம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 108வது வசனத்துல அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை, இறைவன் அல்லாதவற்றை வணங்கக்கூடியதை நீங்க திட்டாதீங்க, ஏசாதீங்க, குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நபர்கள், அவங்க ரியல் ஹெர்மோஃப்ரோடைட்ஸா இருக்கட்டும் சூடோ ஹெர்மோஃப்ரோடைட்ஸா இருக்கட்டும், அவங்கள வந்து எந்த ரீதியிலும் நாம வந்து திட்டக்கூடாது அப்படிங்கிற முதலாக புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் வந்து இவர்களை 2 விதமாக பிரிக்குது. எப்படி சயின்ஸ் பிரிக்குதோ அதே மாதிரிதான், ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் சூடோ ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த உண்மையாவே பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஹுன்சா அப்படிங்கிறது அரபி சொல் ஹுன்சா, அதே மாதிரி சூடோ ஹெர்மோஃப்ரோடைட்ஸ முஹன்னஸ் அப்படின்னு பிரிக்குது. இப்ப இந்த இந்த உண்மையான ஹெர்மோஃப்ரோடைட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்கு. ஐடென்டிஃபையபிள், அவங்கள வந்து அடையாளப்படுத்த முடியும், பிறப்புலே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இப்ப அவர்களுக்கு வந்து ஆணுறுப்பு தான் இருக்கும், விந்துதான் வரும், எல்லாமே வரும், யூரின் ஆணுறுப்புலையா தான் வரும், சின்னதா ஒரு பெண்ணுறுப்புடைய ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு இருக்கும், இல்ல அவங்க பெண்ணாவே இருப்பாங்க, அல்லது வந்து ஃபுல்லா வெஜைனல் எல்லாமே இருக்கும், ஆனா வந்து சின்னதா வந்து பீனிஸ் மாதிரி லைட்டா இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியக்கூடிய சூழல்ல அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு தேவையான மருந்துகளோ ஆப்ரேஷன்களோ தேவைப்பட்டுச்சுன்னா அவர்களை வந்து முழுமையாக வந்து ஒரு நாமெல்லாம் எப்படி நார்மலான மனிதர்கள், எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்களோ, பெரும்பான்மையான மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து தேவையான ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இஸ்லாம் வந்து கொடுக்குது. இது ஐடென்டிஃபியபிள் கேஸ். நான் ஐடென்டிஃபியபிள் கேஸ் ரொம்ப 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 நெக்லிஜிபிள். இது நான் ஐடென்டிஃபியபிள் கேஸ். அந்த நபர்களை கூட இஸ்லாம் வந்து விட்டு வைக்கல, அவங்களுக்கு கூட ஒரு உரிமையை கொடுக்காம அப்படியே விட்டுருணும், அப்படியே அந்த உலகம் என்ன சொல்லுதோ அதை வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலை. இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வை பாருங்க, சமூக நீதியை பாருங்க, எல்லா பார்க்கக்கூடிய நபர்களும் மெய்சில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்வை கொடுக்குது. அதாவது ஒருவரால ஆணுறுப்பு இல்ல பெண்ணு இருப்புல வச்சுக்கோங்களா, ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு வெறும் துளை மட்டும் இருக்குல்ல, துளையே இல்ல, துளையே வந்து அவங்க வந்து ஒரு துவாரம் போட்டுதான் எப்படி காலோஸ்டாமி பண்றாங்களோ அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிதான் வர வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி நபர்களும் இப்ப வந்து இப்ப நம்ம முன்னாடி ஐடென்டிஃபைபிள்லே பாத்தீங்கன்னா சிறு வயசுல ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா வளர்ந்து பூப்பையக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா மீசை வளரும், தாடி வளரும்,
அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய காரணங்கள் வரைக்கும் வெயிட் பண்றதா இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது ஐடென்டிஃபையபிள் கேஸ். நான் ஐடென்டிஃபையபிள் சொன்னதுல ஐடென்டிஃபையே பண்ண முடியாத கேசஸ்ல அந்த ஆப்ஷனை அவங்க கையில கொடுக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய பாலினம் ஒன்று இருக்கு, நீங்க எந்த பாலினத்தை பார்த்தால் உங்களுக்கு ஈர்ப்பு வருது. இப்ப நான் வந்து பிறப்புல பிரச்சனை இருக்கிறவன், என்னால ஐடென்டிஃபை உடல் உறுப்புகளை வைத்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, வளர்ச்சிகளை வைத்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத நபர்கிடத்துல நான் ரிவர்ட்டபிள், திரும்ப திரும்ப மாத்தி பேசுறது இல்லை. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு எனக்கு வந்து யாரை பார்த்தால் ஈர்ப்பு வருதோ அந்த பாலினத்துக்கு எதிர்பாலினம் நானு அப்படின்னு டிக்ளேர் பண்ண சொல்லுது இஸ்லாம். இவர்களுக்கு கல்யாணமும் பண்ணலாம் அப்படிங்கிறது, கல்யாணமும் பண்ணிக்கோங்க, அவர்கள் எப்படி உணர்வுகள் இருக்கோ கல்யாணம் இருக்கோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா சொல்லிருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. குழந்தை வந்து டாக்டருக்கு முன்னாடியே சொல்லிடுவார், சிலருக்கு வந்து இவங்களுக்கு குழந்தை பிறகு உங்களுக்கு குழந்தை பிறக்காது, உங்களுக்கு விந்து வெளிவரும் விந்து வெளிவராது அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி முடியாத நபர்கள் வந்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட எனக்கு குழந்தை பிறக்காதுங்க, தத்தெடுத்துக்கலாங்க, இல்ல மற்ற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போய்க்கலாங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய தீர்வுகள் கொடுக்குது. இது எல்லாமே என்னுடைய கருத்து கிடையாது, இஸ்லாம் QA.info போய் நீங்க படிச்சுக்கொள்ள முடியும். இது எல்லாமே கொடுத்த ஃபத்வா யாருன்னு சொன்னா ஷேக் இப்னு உசைமின் சுயூத்தி போன்றவர்கள், இமாம் சுயூத்தி முற்காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் உட்பட எல்லாமே கொடுக்கக்கூடிய உரிமை இது. இது வந்து பிறப்பில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்ல. பிறப்பில் பிரச்சனை இல்லாம முகர்னத் அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர்கள் வந்து இப்ப நான் ஆணா இருக்கேன், திடீர்னு வந்து பெண்ணா பிரகடனப்படுத்துறேன், அதை வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. அதே போல நான் பெண்ணா இருக்கேன், திடீர்னு நாளைக்கு வந்து ஆணாக பிரகடனப்படுத்துறேன், நான் நாளை வந்து ஆண் பாத்ரூம் போகணும் ஒரு பெண் வந்து அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் எதுவாக பிறந்து எதுவாக வாழ்ந்தார்களோ அதுவாகத்தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதை வந்து இறை தூதர், இறுதி இறை தூதர் வந்து கட்டளை ஏற்றிருக்கிறாரு. இதை வந்து சஹி புகாரி அப்படிங்கிற ஒரு நபிமொழி தொகுப்புல 4324வது ஹதீஸ் நீங்க பார்க்க முடியும். இது வந்து இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த ஹெர்மோஃபோரஸ் சூடோஹெர்மோஃபோரஸ் விஷயத்துல. இதே வந்து இந்த லெஸ்பியன் கே பைசெக்சுவலை வந்து முற்றாக வந்து இஸ்லாம் வந்து தடை செய்யுது. அதேதான் பைபிளும் செய்யுது. பைபிள்ல வந்து நீங்க லேவியர் ஆகமம் அத்தியாயம் 18:22 எடுத்து படிச்சு பாருங்க, ரோமர் அத்தியாயம் 1:27 படிச்சு பாருங்க, லேவியர் அத்தியாயம் 20:13 படிச்சு பாருங்க. அப்ப இது இதை இந்த சேம் செக்ஸை வந்து ஆணோடு சயனிப்பதை வந்து இது வந்து தடை விதிக்குது பைபிளும். அதே மாதிரிதான் குரானும் வந்து ஆண் ஆணோடு உறவில் இருப்பதை, பெண் பெண்ணோடு உறவில் இருப்பதை, மேலும் வந்து ஆண் ஆணோட உறவுல பெண் பெண்ணோட உறவுல இருப்பதை, திருமணம் கடந்த உறவுமே இஸ்லாம் தப்புன்னு தான் சொல்லுது. திருமணம் கடந்த உறவு, திருமணத்திற்கு முன்னாள் உறவு, இது எல்லாமே இஸ்லாம் எப்படி தப்புன்னு சொல்லுதோ அதே மாதிரி இந்த லெஸ்பியன் கே உறவையும் வந்து இஸ்லாம் வந்து தவறு அப்படின்னு வந்து முன்படுத்துது. இதை நீங்க குரான்லையும் பார்க்க முடியும், ஹதீஸ் கிரந்தங்களையும் பார்க்க முடியுது. அப்படிதான் இது இஸ்லாமிய நிலைப்பாடு அப்படிங்கிற நான் பார்க்க முடியும். கண்டிப்பா, அதாவது பாலின குறைபாடு உண்மையிலே இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிமுறையை வந்து கொடுக்குது. உங்களுக்கான தேர்வை வந்து நீங்க எடுத்துக்கங்க, ஆனா அவங்கள தெரிவிச்சிருங்க. ஸோ அவங்கள வந்து ஏத்துக்குது அப்படின்றதுதான் வந்து நீங்க சொல்றதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுது. ஒரு நல்ல தகவல் ஜி. ஏன்னா பெரும்பாலும் இருக்கிற ஒரு கருத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமா பார்க்கப்படுது. யாருக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து, நம்மளுக்கே தெரியாம நடந்துட்டு இருக்கிற ஆபத்தை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு இப்ப நம்ம வந்து முன்னெடுத்து போகணும் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணியா அமையுது. இந்த காரணி நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா மத்தவங்களுக்கு போய் சேரணும் ஒவ்வொரு கருத்துக்களும். மிக்க நன்றி அப்பாஜி, இவ்வளவு நேரம் ஒதுக்கி நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வேற ஒரு நல்ல காணொலியில வலைகாணல வந்து நம்ம சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.